பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் பிறந்த வாசல் நேரம் அண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிருஷ்வ நாமத்தினாலே இந்த வேளையில் தேவ பிள்ளைகளும் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பிலதெல்வியா ஊழியங்களின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் உங்களை உங்களுடைய குடும்பங்களையும் இன்னும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் பரலோக தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார் இந்த பூமியில் வாழும் பொழுது நமக்கு உதவி செய்யும்படியாக அநேகர் இருந்தாலும் பல நேரங்களில் உதவி செய்ய முடியாமல் போகிற சூழ்நிலைமையில் எல்லா வாசல்கள் அடைக்கப்பட்டாலும் ஒருபோதும் பரலோகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுவதில்லை நமக்காக எப்பொழுதுமே பரலோக தேவன் நமக்காக வாசல்களை அவர் திறந்து வைச்சிருக்கிறார் இந்த நாளிலும் நூற்றி இருபத்தோராவது சங்கீதத்தை நாம் வாசித்து வசனத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கும்படியாக நாம் விசுவாசத்தோடு காத்திருப்போம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்திடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார் கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படி கிரியை செய்வார் வேத வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது தான் நமக்கு தெரியும் நம்மை உண்டாக்கின தெய்வநாகிய கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிறார் எல்லா நேரத்திலும் நமக்காக அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சங்கீத காரணாகிய தாவிது சொல்லுகிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறார் தாவீதுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ஆட்கள் இல்லை என்று நாம் நினைக்க முடியாது ஏனென்றால் தாவீது ஒரு பெரிய குடும்பத்தில் ஒரு நல்ல வசதியான ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன் ஈசாயினுடைய குடும்பம் அன்றைக்கு இஸ்ரோ ஒரு மிகவும் பிரபலமான ஒரு குடும்பம் ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு குடும்பம் தாவீதினுடைய சகோதரர்கள் ராஜாவினிடத்தில் போர் சேவகராக இருக்கிறார்கள் ஆனால் தாவீது சொல்லுகிறார் எனக்கு ஒரு ஒத்தாசை வேண்டுமென்றால் எனக்கு ஒரு உதவி வேண்டுமென்றால் நான் வானத்தையும் பூமியை படைத்த கருத்தரிடத்திலிருந்து நான் எதிர்பார்க்கிறேன் அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறார் வனாந்தரத்தில் ஆடுகளை கொண்டு இருக்கிற அந்த இடத்துல தன்னுடைய தகப்பனோ சகோதரர்களை யாருமே அவருக்கு உதவி செய்ய முடியாது ஏனென்றால் அந்த வனாந்தரத்தில் ஆடுகளோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது எந்த மனிதர்களுடைய ஒத்தாசியம் அங்கு இருக்க முடியாது ஒரு முறை சிங்கம் வந்தது என்று அவர் சொல்லுகிறார் ஒருமுறை கரடி வந்தது என்று சொல்லுகிறார் மனிதர்களை கொன்று இப்போ எல்லாவற்றையும் செய்கிற கொடூரமான மிருகங்களின் மத்தியில் அவர் தனியாக நின்று கொண்டிருந்தார் ஆனால் அவரை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார் உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாட்களில் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கிறது அந்த நேரத்திலெல்லாம் நமக்கு உதவி செய்ய முடியாமல் இருக்கிற எத்தனையோ நேரங்கள் நமக்கு வரும் பொழுது அந்த நேரத்தில் கர்த்தராகிய தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்வதற்கு உம்மால் மாத்திரம்தான் தான் ஆண்டவரே எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு போனாலும் என் தேவனாகிய கர்த்தருடைய பரலோகத்தின் வாசல்கள் ஒருபோதும் அடைக்கப்பட்டு போவதில்லை என்று விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல நாம் செபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர் உண்மையே நம்பி இருக்கிறபடினால தேவனாகிய கர்த்தரையே நம்பி இருக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் அந்த மனிதனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் சங்கீத காரனாகிய தாவிது சொல்லுகிறார் மானத்திய பூமியை உண்டாக்கின கர்த்தரத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் எனக்கு ஒத்தாசை அனுப்புவதற்கு எனக்கு உதவி செய்வதற்கு ஒரு மனிதரும் இல்லாமல் போனால் என்னை உண்டாக்கின தேவன் எனக்காக எப்பொழுதுமே உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரா இருக்கிறார் தாவ இதை சொல்லுகிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்னை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் எனக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு என்ன காரியங்கள் தேவையா இருந்தாலும் நான் இருக்கிற பாதை எப்படி இருந்தாலும் அவற்றில் என் தேவனாகிய எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறார் உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என் காலை தள்ளாட விட என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே கிருபை என்னை தாங்குகிறது என்று அவர் சொல்லுகிறார் ஊழியத்தின் பாதையில நம்முடைய வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கையில பல நேரங்களில பிரச்சனைகள் கஷ்டங்களின் நிமித்தமாக நாம் தடுமாடுகிற நேரம் வருகிறது தடுமாறி போகிற நேரம் வரும் பொழுது தேவன் நம்முடைய காலை உறுதியாக பிடிச்சு நம்மை வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் என் கால்களை கண்மலையின் மேல் கொண்டு போய் நெருச்சுகிறார் என் கால்களை மான் கால்களை போல ஆக்கி மிருகங்களில் காட்டில் மிக வேகமாய் ஓடக்கூடிய ஒரு மிருகம் மான் அந்த மான் கால்களை போல நம்முடைய கால்களை தேவனாகிய கர்த்தர் மாற்றுகிறவர் அது மாத்திரமல்ல உயர்ந்த அடைக்கலத்தில் கண்மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறவர் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு எந்த காரியங்கள் எந்த பிரச்சனைகள் உங்களை அலட்டி கொண்டு இருக்கிறதோ நீங்கள் எந்த காரியத்தில் உங்களுடைய கால்கள் தள்ளாடி கொண்டு இருக்கிறதோ எந்த பிரச்சனை எந்த கஷ்டங்கள் உங்களை அலைகளித்து கொண்டு இருக்கிறதோ கர்த்தராகிய தேவனிடத்தில் அதை சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை பார்த்து கொள்ளுகிறவரா இருக்கிறார் அது மாத்திரம் கிடையாது கர்த்தருனை காக்கிறவர் கர்த்தருன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலா இருக்கிறார் பகலிலே வெயில் ஆகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை அடுத்தபடியாக கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் பாதுகாவல் மிக மிக முக்கியம் ஒரு மனிதனுக்கு முதலாவது முக்கியம் பாதுகாப்பு இந்த பாதுகாப்புக்குள்ளாக இருக்கும் பொழுதுதான் அவனால் எந்த காரியத்தையும் சமாதானத்துடன் செய்ய முடியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான் நமக்கு முற்றிலுமான ஒரு பாதுகாப்பா இருக்கிறார் பகலியில வெயில் ஆகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது கிடையாது யாபே பே செவிக்கும் பொழுது இப்படியாக செபிக்கிறார் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி கதற்கு என்னை விலக்கி காத்தரலும் ஒன்று அவன் வேண்டிக்கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை கர்த்தர் செய்தார் என்று வேதத்தில் வாசித்து வாசிக்கிறோம் இந்த உலகத்துல தீங்கு நிறைய இருக்கிறது ஆண்டு என்னை நீர் ஆசீர்வத்தினுடைய எல்லையை நீர் பெரிதாக்கி விட்டு அப்படியே நீர் என்னை விட்டு விடாமல் உமது கரம் எப்பொழுது என் மீது இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்துல நிறைய தீங்கு இருக்கிறது இந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லுகிறான் அதுதான் சங்கீதக்காரனாகி இது சொல்லுகிறார் பகலிலே வெயில் ஆகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்த முடியாது ஏனென்றால் என் தேவன் ஆகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் பாதுகாவல் மிக மிக முக்கியம் இன்றைக்கு எவ்வளோ பணங்கள் இருந்தோம் வசதிகள் இருந்தோம் வியாதி படுக்கையில் பிரச்சனைகளில் சிக்கி கொண்டு இருக்கிற இருக்கிறார்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் பணம் செலவு பண்ணுவதற்கு தயாராக இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும் அவர்களுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் ஜீவன் கிடைக்க வேண்டும் எனவே கர்த்தருடைய பாதுகாவல் நமக்கு மிக மிக முக்கியம் நமக்கு ஒத்த ஆசை அனுப்புகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் எல்லா காரியங்களிலும் பொருளாதாரங்கள் மாற்றம் கிடையாது நமக்கு எந்த விதமான உதவிகள் இந்த உலகத்தில் நான் வாழும் பொழுது நமக்கு அநேக உதவிகள் தேவைப்படுகிறது பணம் மாத்திரம் நமக்கு சுகம் தேவை பலன் தேவை பல பேருடைய ஐக்கியம் தேவை நம்முடைய போக்குவரத்து எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய உதவி கர்த்தருடைய ஒத்தாசையை நாம் எதிர்பார்க்க வேண்டும் ஆண்டவரே நான் கடந்து போகிறேன் ஆண்டவரே நம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் என்று நாம் செவித்து கடந்து போகும் பொழுது கர்த்தருடைய பாதுகாவல் நம்மை தாங்குகிறதா இருக்கிறது பகலிலே வெயில் ஆகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது கிடையாது சேதங்களை இல்லாமல் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் கர்த்தர் உன்னை எல்லாம் தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கியம் உன் வரத்தை மிது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் கர்த்தர் உன்னை எல்லாம் தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவன் என்று வேதத்தில் நான் வாசிக்கிறோம் அண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் இந்த தீங்கு இந்த சோதனை இவையெல்லாம் நம்மை சுற்றி நெருங்கி கொண்டு இருக்கிறது இவைகளை நாம் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க கர்த்தருடைய சமூகத்தை அதிகமாய் நாம் உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது கர்த்தர் பாதுகாக்கவில்லை என்றால் ஒருவராலும் நம்மை பாதுகாக்க முடியாது வேதத்தை நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவளின் பிரயாசம் விருதா கர்ச்சர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று வேதத்தில் வாசிக்கிறோம் கர்ச்சர் வீட்டை கட்ட வேண்டும் கற்சர் நகரத்தை காக்க வேண்டும் கற்சர் நம்மை காக்கும் பொழுது மாத்திரம் தான் அது பரிபூர்ணமான பாதுகாப்பாக இருக்கிறது அவர் சொல்லுகிறார் கர்ச்சர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் எல்லா பொல்லாப்புகளுக்கு தீமைகளுக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறவர் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று தொண்ணூத்தோராவது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி உன்னை தப்புவிப்பார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் நம்மை தப்பு வைக்கிற தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாத்து ஆசிர்வதிக்கிறவர் எல்லா உதவிகளையும் பரலோகத்திலிருந்து நமக்கு அவர் அனுப்புகிற தேவனாக இருக்கிறார் நாம் எதை கேட்கிறோமோ ஆண்டு விடத்தில் ஆண்டவரை எனக்கு பாதுகாவல் வேண்டும் என்று கேட்கும்பொழுது கருத்துடைய பாதுகாவல் நம்மை நிரப்புகிறதா இருக்கிறது என்னுடைய கடன் பிரச்சனைகள் மாற வேண்டும் என்று சொல்லும் பொழுது கருத்தர் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி கடன்களை மாற்றுகிறவராக இருக்கிறார் இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகள் மேல் அவர் மிகவும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் வேதத்தில் வாசிக்கிறோம் கருத்துடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார்

ரத்த சிந்தி சீமனி கொடுத்தில் மூன்றாம் நாள் உயிரோடு எழு민 இறைவன் இவை எல்லாம் என்னுடைய விலையேற பெற்ற ஆத்மாவுக்காக தான் வேதத்திலே வாசிக்கிறோம் கர்த்தர் உன் எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்மாவைக் காப்பார் நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றுவதற்காக தேவனாகிய கருத்தை நம்மோடு கூட இருக்கிறார் பர்லோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் நம்முடைய ஆத்துமா பரலோக ராஜ்ஜியத்திற்கு போக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் ஆண்டவராக கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அவருடைய கழுவப்பட்ட கழுவப்பட்டவருடைய பிள்ளைகளை அவர் இந்த உலகத்தில் பாதுகாத்து அப்படி இராச்சியத்திற்கு கொண்டு போகும்படியாக அவர் எப்பொழுதுமே நம்மீது கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார் நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றுகிறவர் நம்முடைய போக்கையும் வறட்சியும் பாதுகாக்கிறவர் நாம் போகும் பொழுதும் வரும் பொழுதும் சுகபத்திரத்தோடு நம்மை பாதுகாக்கிறவர் எனவே இந்த வேளையிலும் கர்த்தருடைய எல்லா ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய ஒத்தாசைகள் கர்த்தருடைய உதவிகள் கர்த்தருடைய பாதுகாவல்கள் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அதிக அதிகமாக நிரப்புவதாக ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே இந்த நூற்றி இருபத்தோராவது சங்கீதத்தில் நீ சொல்லி இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே பாதுகாவல்கள் ஆண்டவரே என்னுடைய ஒத்தாசைகள் ஆண்டவரே எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய எல்லைகளுக்கும் அதிகமாக கிடைப்பதாக என்னுடைய ஊழியத்தில் கிடைப்பதாக என்று சொல்லி ஆண்டோடைய கருத்தில் நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் அப்படியே நமக்கு செய்கிறவராக இருக்கிறார் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு கிட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லிருக்கிறார் ஆறுதல் கொடுத்தலின் தேவன் நம்முடைய கண்ணீர்களை சுடைக்கிற தேவனாகிய கர்த்தர் இழப்புகளின் மச்சியில் வேதனைகளின் மச்சியில் அந்த இழப்புகளை வேதனைகளை மாற்றி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொன்னார் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா நன்மைகளையும் தேவன் பரத்திலிருந்து உங்களுக்கு அனுப்ப அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் எனவே இந்த வேலையிலும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டோடைய சமூகத்தில் நாம் செபிக்கப் போகிறோம் ஆண்டவரே எனக்காக ஆண்டவரே பரலோகத்தின் வாஸ்தர்களை நீ எப்பொழுதும் திறந்து வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே எனக்கு எப்பொழுதுமே ஒத்தாசை அனுப்புவதற்கு நீர் உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாத்து என்னை ஆதரித்து நடத்துகிறீர் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த வேலையில் நாம் செவிக்கப் போகிறோம் இந்த நூற்றி இருபத்தோராவது சங்கீதத்தில் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் வசனங்கள் ஆசீர்வாதங்கள் உடைய குடும்பத்தில் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக நாம் செபிக்கலாம் வானத்தையும் பூமியை படைத்த சர்வ அல்லமல்லியங்கள் தேவனாகிய கர்த்தாவை பர்லோக பிதாவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வேலையிலும் ஆண்டவரே நூற்றி இருபத்தோராவது சங்கீதத்தில் என்று சொன்ன நம்முடைய வேத வசனங்களில் உள்ள ஆசீர்வாதங்கள் பாதுகாவல்கள் ஆண்டு வரை நம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அளவில்லாமல் நிரப்புகிறபடி நான் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிப்பீராக உயர்ச்சி வீராக நாம மகிமைப்படுவதாக ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் கர்ப்பசிவ் கருத்து உங்களை ஆசீர்வதிப்பார் மேலும் விபரங்களுக்கு நீங்கள் தொடர்பு வி சைமன் மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி பெலடெல்பியா மினிஸ்ட்ரீட் நம்பர் முன்னூற்றி இருபத்தி நான்கு கொன்னூர் ஹைரோட் செல்போன் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஐந்து ஆறு ஒன்பது நான்கு ஆறு ஏழு மற்றும் ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு இரண்டு ஆறு ஐந்து ஏழு எட்டு